அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கியன்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளுடைய 482வது நாமம் அபிஜ்ஞாதா. ஓம் அபிஜ்ஞாத்ரே நமஹ. அடியாருடைய குறைகளை எல்லாம் காணாதவராக இருக்கிறார். உண்மையை பார்த்தால் இவருடைய குற்றங்களை எல்லாம் அறிந்தவரா என்பது கூட நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அறிந்தது போலவே அவர் காட்டிக்கொள்வதில்லை. அடியவர் கோடி குறை கருதினாலும் வேறு முனி அறியாத பெம்மான் என்பார் அருணகிரிநாதர். அடியார்கள் தாங்கள் குறைவுள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லது இறைவனிடத்திலே ஏதாவது குறை காண்பவர்களாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் இறைவன் கண்டுகொள்ளாமல் கருணைய வடிவமாக இருக்கிற இறைவன், கருணை மேருவாக இருக்கிறவன் இவற்றையெல்லாம் பொறுத்து அருளுகிறான் என்பதை இந்த நாமத்திலே புரிந்து கொள்ளலாம். இறைவன் அறிபவர் அல்லாததாக இருந்தாலும் கூட அவன் அறிவே வடிவானவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இறைவன் இறை என்பதே அறிவுதான். அறிவே தெய்வம் என்று சொல்கிறோம், அன்பே தெய்வம் என்று சொல்வது போல அறிவே தெய்வம் என்றும் சொல்கிறோம். ஆனால் இப்படி மெய்யறிவாக மெய்ப்பொருளாக இறைவன் இருந்தாலும் கூட உயிர்கள் மேல் வைத்திருக்கிற எல்லையில்லாத கருணையினாலே இவற்றினுடைய குறைகளை எல்லாம், எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தையினுடைய குறைகளை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லையோ அதே போல என்று இங்கே சொல்கிறான். பால் நனைந்து ஊட்டும் தாயும் சால பருகின்ற இறைவன் நம்முடைய குற்றங்களை பார்ப்பதில்லை என்றும் நாம் பார்க்கலாம். யாஜ்ஞவல்க்கியர் நமக்கெல்லாம் அற்புதமாக வேதத்தினுடைய பகுதியை கொடுத்த மகான் தன்னுடைய மனைவி இடத்துல சொல்லுகிறார், அம்மா உப்பானது ஒரு தண்ணீரிலே கரைந்திருக்கிறது, உப்பை நன்றாக தண்ணீரிலே கரைத்த பிறகு அதிலிருந்து நீங்கள் உப்பை தனியாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முடியுமா? எனவே தனியாக அந்த உப்பு வந்துவிட போவதில்லை. அதுபோல இந்த பெரிய வஸ்து என்பது, அதாவது மெய்ப்பொருளாக இருக்கிற அந்த சத்து என்பது விஞ்ஞான கணமாக எந்த பஞ்சபூத சேர்க்கையினாலோ அது அழகாக உருப்படைத்தது போல நமக்கு தோன்றுகிறதோ, அந்த பஞ்சபூதங்களுக்குள்ளேயே மீண்டும் ஒடுங்கி விடுவது என்று பார்த்தோமானால், இடையிலே ஏற்படுகிற மாற்றத்தை வைத்துக்கொண்டு நாம் பல குறைகளை அதில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்தால் கோதில்லா அமுது குறைவில்லா இருக்கிற நிறையாக இருக்கிற அந்த இறைவனானது பிரகிருத்திலே எல்லாவற்றிலும் கலந்திருந்தாலும் தான் தனிப்பட்ட முறையிலே குறைவில்லாதவனாகத்தான் விலகி கொண்டிருக்கான். ஆனால் கலந்து விட்ட பிறகு அவனை தனியாகவும் பிரகிருத்தியை தனியாகவும் நாம் பிடித்து எடுத்து பார்க்க முடியுமா என்றால் அது முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் ஒன்றை இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது மறைந்து போய்விட்டதனால் அங்கே அறிவு என்பது இல்லாமல் போய்விடுகிறது. அறியும் அறிவு மற்றும் அறியாமல் மற்றதுவே என்பார் அருணகிரிநாதர். இப்போ அறிவு என்கிற தெரிந்து கொள்கிற நிலையும் அறியாமை என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிற நிலையும் எதுவுமே இல்லாமல் ஒன்றாக இருக்கிற அது ஒன்று எப்பொழுதும் மாறாமல் அப்படியே இருப்பதனாலே இது இப்படி இருக்கிறதோ என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த அறிவும் அங்கு போய்விடுகிறது. இல்லை இல்லை, இது இப்படி இருக்கிறது இருப்பது போல தோன்றவில்லை என்று நாம் நினைத்தோமானால் அதனால் வரக்கூடிய அறியாமை, இந்த இரண்டுக்குமே அங்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் நம்முடைய குற்றமானது அங்கே இறைவனாலே பார்க்கப்படுவதில்லை. இது ஜீவனில் இருக்கிற அந்த குற்றத்தை இறைவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த குற்றத்தையெல்லாம் நீக்கி ஆட்கொள்ளுகிறான். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என கருளைவாறு ஆர்வெரு ரச்சோவே என்பார். அப்போ இறைவன் அந்த சித்த மலத்தை நீக்கி விடுகிறான். நம்முடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாசுகளை நீக்கிவிட்டு மாசத்தனாக இருக்கிற அந்த இறைவன் நம்மை ஆட்கொண்டு விடுகிறான் என்று இங்கே பார்க்கிறார்கள். அவருடைய அடியார்களை பொறுத்தவரையிலே அடியார்கள் குற்றங்கள் செய்வது போல தோன்றலாம். அவர் அடியார்களாக இருக்கிறார்கள் என்பதனால அந்த குற்றங்களை கூட இறைவன் பெரிதாக மதிப்பதில்லை. என்னென்னாலும் பாவம்,
இவன் ஏதோ என்னுடைய பக்தியில் இருக்கிறவன், என்னை பற்றி புரிந்து கொண்டவன், இருந்தாலும் கூட ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான், அந்த தவறை மன்னித்து விடுவதுதான் சிறந்தது என்று இறைவன் மன்னித்து ஏதோ அந்த தவறே செய்யாதவன் போல நடத்தி கொள்கிறான். ராமாயணத்திலே ஒரு அழகான சொற்றொள் வருது, நானே தான் ஆயிடுக. இதை ஆழ்வார்கள் அழகாக பயன்படுத்துகிறார். நானே தான் ஆயிடுக என்றால் வைணவ சம்பிரதாயத்திலும் இந்த நானே தான் ஆயிடுக என்பது அதிகமாக பயன்படுத்தப்படுவதாகிவிட்டது. அதாவது யாராவது கொலை செய்தாலும் கூட அவர்கள் கொலை செய்யவில்லை, அது நான் செய்தேன் என்று பழியை தன்மேலே போட்டுக்கொள்ளுதல். இது பரதாழ்வாரை பற்றி ராமாயணத்தில் சொல்லப்படுகிற பொழுது அவர் அப்படி ஒரு பண்போடு விளங்கினார் என்று சொல்வார்கள். ஆனால் பரதாழ்வாருடைய நிலை எப்படிதோ அப்படித்தான் இறைவனுடைய நிலை. நானே தான் ஆயிடுக என்று சொல்வது போல இறைவன் அந்த பிரம்மம் என்கிற நிலையிலே அகம் பிரம்மாஸ்மி என்று இருந்தாலும் அடியவர்கள் செய்கின்ற குறைகளை கருதாமல் ஒருவேளை நானே தான் அந்த குறைகளை செய்திருப்பேனோ என்பது போல அந்த குற்றத்தை தன்மையிலேயே போட்டுக்கொள்கின்ற பெரும் கருணை இறைவனுக்கு இருக்கிறது. எனவே இறைவனே தன்னை குறைப்படுத்தி கொள்வது என்பதை மிகச்சிறந்த அடியாரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால் வைணவத்தில் பார்த்தோமானால் ஆசூரிலே குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகின்ற நீர் அந்த விஷயத்தில் அஞ்ஞானராக இருப்பதனாலே உம்மை சர்வஜ்ஞர் என்று சொல்வதை நாம் கண்டிக்கிறோம் என்கிறார் பராசரர். அதாவது இறைவனை சர்வஜ்ஞன் எல்லாம் அறிந்தவன் என்று சொல்லுவோமே, ஆனால் அவன் ஏன் ஒரு மெய்ப்பொருளாக இருக்கிற அவன் தவறு என்பதை செய்யாதவன், கோதில்லா அமுது குறைவில்லா நிறையா இருக்கிற அவன் ஆசிரியருடைய குற்றங்களை தன்னுடைய குற்றமாக ஏன் எடுத்து கொள்ள வேண்டும்? இது அவனுடைய குணத்துக்கே மாறாக இருக்கிறது. இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அழகாக சொல்கிறார். அது அந்த அளவுக்கு இறைவன் இறங்கி வந்து விடுகிறான். அவன் இறங்கி வருவது அவனிடத்திலே பற்று வைத்திருக்கிற பக்தி வைத்திருக்கிற அடியார்களே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ அறிவு என்று சொல்கிற பொழுது ஒன்றை அறிகின்றவன் யார்? ஜீவாத்மா. ஆனால் அவனிடத்தில் இருக்கிற ஆத்ம தத்துவம் இருக்கிறது, அது அறிவினாலே அறியப்படக்கூடியதாக இல்லை. எனவே இவன் அறிந்து கொள்கிற பொழுது புலன்களினாலே பொறிகளினாலே தன்னிடத்தில் இருக்கக்கூடிய மனத்தினாலே சிந்தித்து அறிவினாலே அறிந்து கொள்கிறான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆத்மா இருக்கிறது, அகங்கார மமக்காரங்கள் இவையெல்லாம் மறைக்கப்பட்ட நிலையிலே ஒளிவிட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த ஆத்மா கண்ணுக்கு தெரிகிற பொழுது, அதாவது விஞ்ஞான கோஷத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆத்மாவானது கோஷங்களையெல்லாம் வாசனைகள்லாம் அகற்றி, அதாவது ஞானத்தினாலே இவற்றையெல்லாம் அகற்றி உண்மை நிலை காணுகின்ற பொழுது அந்த ஆத்மா செறிந்த பேரறிவாக தெரிகிறது. அறிவே தெய்வம் என்கிற பொழுது இந்த குற்றங்கள் நீங்கிய நிலையிலே அது ஒரு பிரகாசமாக விளங்குகிறது. எனவே இறைவன் பார்க்கிறான், சூரியனை மறைத்திருக்கிற மேகக்கோட்டங்கள் தானாக விலகுகிற பொழுது சூரிய பிரகாசம் தெரிவது போல இந்த ஜீவனத்தில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் தானாக விலகிற பொழுது, அனுபவத்தினாலே தானாக விலகிற பொழுது நிச்சயமாக அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ஒளிவிட்டு தான் அந்த பிரகாசமாக இருக்கிற அந்த ஒரு நிலையும் அவனுக்கு உணர்த்தும் என்று அழகாக இங்கே சொல்லுகிறது. வரம் இதம் அத்பூதம் அனந்தத்மபாரம் விஞ்ஞானகணயேவ அத்ருஷ்ட அஸ்ரோதா அமந்த அம்போக்தா என்று உபநிடதம் பேசுகிறது. ஞானமே சுருமாக இருக்கிற ஒன்று, எந்த விதமான மாசுகளாலும் பாதிக்கப்படாத ஒன்று, மாசுகளாலே பாதிக்கப்படுகின்ற ஜீவனுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த மாசுகள் அகலுகின்ற பொழுது, குறைகள் அகலுகின்ற பொழுது பிரகாசமாக ஒளிவிட்டு காட்டுகிறது. ராமாயணத்தை சொல்கிற பொழுது உச்சியமானோ அபிப்ரஷம் நோத்தரம் பிரதிபத்தியதே நஸ்மரத்யபகாரணம் கதப்யாத்மவத்தையா. சங்கரபகவத்பாதால் விளக்கம் சொல்கிற பொழுது ஆத்மனி கர்த்திருவம் கல்பித்தம் இது தத் வாசமானவ வட்டிதோ ஜீவோ விஜாத்தாக திரக்ஷணை விஷ்ணு அவிஜாத்தா. இப்போ இறைவன் அவிஜாத்தா என்னை எப்போது அடைகிறான் என்றால் இந்த ஆத்மாவானது எல்லாவற்றையும் எல்லாம் இயங்குவதற்கு காரணமாக இருந்து
தான் மட்டுமே ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் ஒளி தருவதாக இருந்து கொண்டிருக்கிற அந்த நிலை புரிகிற பொழுது இந்த நாமத்தினுடைய மகிமை புரியும் என்று சொல்கிறார். அதாவது அந்தராத்மா என்று சொல்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்ம நிலையானது இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டோடு, இது மெய்யானது இது மாறாது என்கிற உறுதிப்பாட்டோடு இருக்கிற பொழுது மாறுகின்ற விஷயங்களினாலே அது பாதிக்கப்படுவதில்லை. அதனாலே பகவான் தான் என்ற மாற்றத்தை ஏற்படாட்டாலும் ஜீவனுக்குள்ள இருக்கிற அந்த மாற்றங்களுக்கெல்லாம் தன்னையே காரணமாக வைத்துக் கொள்கிறான். ஆனால் அவன் காரணம் இல்லை என்றாலும் கூட ஜீவன் மேலே வைத்திருக்கிற எல்லையில்லாத அந்த அன்பினாலே கருணையினாலே எல்லா ஜீவன்களும் தன்னோடு இணைய வேண்டும், அத்துவிதமாக ஒன்றாக இணைய வேண்டும் என்கிற ஒரு பேராவலில் இருப்பதனாலே இவற்றையெல்லாம் இறைவன் பொருட்படுத்தாமல் இருக்கிறான் என்பதனாலே அவிஜ்ஞாதா என்று சொல்கிறார்கள். அவிஜ்ஞாதா என்றால் இன்னொரு அற்புதமான ஒரு நிலையும் காணப்படுகிறது. பிரகிருத்தியிலே இருந்து கொண்டிருக்கிற ஜீவன் பரம்பொருளையே புரிந்து கொள்ளாமல், தத்துவமசி என்கிற வாக்கியத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல், உலகத்தில் இருக்கிற மாயப்பொருள்களே உண்மை என்று முயங்கி கொண்டிருக்கிற பொழுது இதற்கான விளக்கத்தை கொடுத்து அவனுக்கு முக்தியை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் வருகிற பொழுது கூட மாயினாலே அவனை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை ஜீவனுக்கு ஏற்படலாம். கீத கோவிந்தத்திலே ஒரு அஷ்டபதியிலே அழகாக வீட்டினுடைய வாயிலே பரமாத்மாவாக கனவு நிற்கிற பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கிற ராதை கதவை சாத்தி கொண்டு அவனை வராதே என்று சொல்கிறாள். யாகி மாதவ யாகி கேசவ மாவத, இங்கே வராதே போய்விடு பேசாதே என்கிறாள். ஏனென்றால் அவன் பேசினால் ஏமாற்றி விடுவார். இந்த ஜீவனானது மாயிலே இருந்து கொண்டு இறைவனே வந்தாலும் கூட அந்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடு என்று சொல்வது போல இருக்கிறது. இறைவனிடத்திலே குற்றங்கள் காண்பது போல இருக்கிறது. குற்றங்கள் கண்டாலும் கூட இறைவன் அதை பொருட்படுத்தாமல் அந்த ஜீவனை ஆட்கொண்டு விடுகிறான் என்று ஹரிம் ஏக்கரசம் என்று அந்த ராதையை கண்ணு நினைத்துக் கொள்ளார்கள். பார்க்கும் பொழுது இந்த நாமத்தினுடைய பெருமை நமக்கு புறப்படுகிறது.